டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கானது. தாவர செல் விலங்கு செல்லில் இருக்கிற வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் செல்சுவ தாவர செல்லில் இருக்கும், விலங்கு செல்லில் இருக்காது. பசுங்கணிகம் வந்து தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கும், விலங்கு செல்லில் இருக்காது. பெரிய குமிழ்களும் தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கும், விலங்கு செல்லில் இருக்காது. செல்சுவர், பசுங்கணிகம், பெரிய குமிழ்கள் இது மூணும் தாவர செல்லில் இருக்கும். விலங்கு செல்லில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல், சிறிய குமிழ்கள் இருக்குது, இது வந்து தாவர செல்லில் இருக்காது. விலங்கு செல்லில் வந்து சென்ட்ரியோல், சிறிய குமிழ்கள் இருக்குது, இது வந்து தாவர செல்லில் இருக்காது. உட்கரு, ரிபோசோம், சைட்டோபிளாசம், என்டோபிளாச வலைப்பின்னல், கோள்கை உடலம், மைட்டோகாண்டீரியா, இது எல்லாமே வந்து ரெண்டு செல்லுலையுமே இருக்கும். ரெண்டு செல்லுலையுமே காணப்படுவது எது அப்படின்னா, இந்த உட்கரு, ரிபோசோம், சைட்டோபிளாசம், மைட்டோகாண்டீரியா, என்டோபிளாச வலைப்பின்னல், கோள்கை உறுப்பு, இது ஆறுமே வந்து ரெண்டு செல்லுலையுமே இருக்கும். இப்போ வந்து க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரியோல் எந்த செல்லில் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, நாம் எழுதணும் விலங்கு செல். அதே மாதிரி பசுங்கணிகம் எந்த செல்லில் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, நம்ம வந்து தாவர செல்லில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்.